நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முகலாய் ரோட்டி. இதுக்கு வேணுங்கிறது கோதுமை மாவு 1 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சக்கரை 1 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், பால் 1/2 கப். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டை பண்ண ரெடி ஆக்கணும். கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. இது வெது வெதுன்னு இருக்கணும், கோல்ட் மில்காக இருக்கக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுங்க. ஒன் டீஸ்பூன் சுகர் அண்ட் கொஞ்சம் மாவு. போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஈஸ்ட் நல்லா அப்படியே பபிள் ஆகி ஃப்ராத்தி ஆகிடும். இந்த மாவு போட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு, உப்பு கொஞ்சம் ரொட்டி 1/4 டீஸ்பூன். அப்புறம் இந்த சோம்பு பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஈஸ்ட் நடுவில் ஒரு வெள்ளை மாதிரி பண்ணிட்டு அந்த ஈஸ்ட்டை போடுங்க. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். உங்களுக்கு பால் இல்லைன்னா இதே வார்ம் வாட்டரில் கூட ஈஸ்ட் ரெடி ஆக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். நீங்கள் ஒரு கவர் பண்ணி ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணிடுங்க. அது டபுள் த சைஸ் ரைஸ் ஆகணும். மாவு நல்லா டபுள் த சைஸ் ரைஸ் ஆகிடுத்து. இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி பண்ணணும். இந்த ஈஸ்ட் போட்டு பண்ண ரோட்டி சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தவா காஞ்சப்புறம் போடுங்க. நீங்கள் வந்து ஃபுல்கா பண்ணலாம், இல்லாட்டா பராட்டா மாதிரி பண்ணலாம், எண்ணெய் ஊற்றி எது வேணால் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல்காவும் பண்ணலாம். இதை எடுத்துட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில். அடுத்தது வந்து எண்ணெய் போட்டு பண்ணி பார்க்கலாம் பராட்டா மாதிரி. இப்போ இந்த 2 சைடும் எண்ணெய் போட்டு சுடணும். இந்த 2 சைடும் நல்லா ப்ரௌனாக எடுத்து இதை எடுத்து விடலாம். முகலாய் ரோட்டி ரெடி. முகலாய் ரோட்டி செய்ய தேவையான பொருட்கள்:
கோதுமை மாவு ஒரு கப், பால் அரை கப், சர்க்கரை ஒரு தேக்கரண்டி, ஈஸ்ட் ஒரு தேக்கரண்டி, சோம்புத்தூள் ஒரு தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. முகலை ரொட்டி செய்முறை: சிறிதளவு பாலில் ஈஸ்ட், சர்க்கரை, கோதுமை மாவு ஆகியவற்றை கலந்து தனியாக வைத்து கொள்ளவும். கோதுமை மாவுடன் உப்பு, சோம்பு பவுடர், தயாரித்து வைத்துள்ள ஈஸ்ட், ஆகியவற்றை சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக்கி சப்பாத்தி போல் திரட்டி தோசைக்கல்லில் போட்டு இரண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டெடுத்து கொள்ளவும். முகலை ரொட்டி தயார்.